மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் 43வது நாளுங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த மலர் கண்காட்சியில் வாங்கின மிளகாய் இது. ஸோ இது நான் வீடியோலேயும் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு கருப்பு முத்து மிளகாய். நமக்கு நர்சரிஸ்லாம் கிடைக்கிற டார்க் பர்பிள் கலரில் ஒரு வானம் பார்த்த மிளகாய் வந்து குட்டி குட்டியாக முத்து முத்தாக வருது. ஸோ அதோடய விதைகள் தான் இது. இதுவும் ஒரு நாட்டு ரகம்தான். ஸோ இதை வந்து நான் அந்த இதில் வந்து அந்த ஸ்டாலில் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்த வந்துச்சு. சடனாக வந்து ஸ்ட்ரைக் ஆகலை என்னது அப்படின்றது. இது வந்து நமக்கு நாட்டு ரக மிளகாய் தான். ஸோ இதையும் வந்து விதைகள் வந்து போட்டுடலாம். ஸோ பாருங்கள், ஒரு 5-6 விதைகள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சின்ன ஒரு குழி பண்ணிவிட்டு அதில் வந்து போடுறேன். இது வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பதியம் வெச்ச மல்லி, அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டிக்கு உடஞ்சி கிடக்குது, இதையும் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து பூக்கள் வந்து பறிக்க வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இருவாச்சி மல்லி, நல்லா பெரிய பெரிய முத்து முத்தாக இவ்வளோ நீளத்துக்கு வந்து பூக்கள் வைக்கக்கூடிய ஒரு பூவை பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மல்லி இது. ஸோ அடுத்தது இது பார்த்துட்டிங்கன்னா இந்த துஞ்சரியான்னு சொல்லிட்டு துங்கபரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாத ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஸோ இந்த வெயிலில் வந்துட்டு சூப்பராக மொட்டுக்கள் விற்குது, ஒவ்வொரு கணுவுக்கும் வந்து மொட்டுக்கள் விற்குது. ஸோ அதுவாக வந்துட்டு இப்போ தான் வந்து இதுக்கான சீசன் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிளையிலையும் வந்து ஒவ்வொரு கணுவுலேயுமே வந்து புது கிளை உருவாகி அதில் வந்து மொட்டுக்களோடு வந்து வளர்ந்துட்டுருக்குங்க. ஸோ இது வந்து நாளைக்கு பூத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பூத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆடிப்பட்டத்தில் போட்ட விதைகள் எல்லாமே வந்து முத்தி விதைகள் வந்து தயாராக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2-3 நாள் இதெல்லாமே நல்லாவே காஞ்சிரும். ஸோ அப்போ இதெல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு நம்ம இந்த பட்டத்துக்கு போட்டோம் இல்லையா, அந்த பாவக்காய் விதை, அதுக்கப்புறமா வெள்ளரி, இதெல்லாமே வந்து மேலே படர விட்டுடலாங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சு ரொம்ப இதாகிடுச்சு. இதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சீசனுக்கு நம்ம போட்ட வெள்ளரியாக இருக்கட்டும், முலாம்பழம், இந்த மாதிரியான விதைகளை வந்து வச்சுக்கலாம். ஸோ மல்லிப்பூவும் பாருங்கள் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம மாற்றி வச்சோம் இல்லையா, அதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரோத் வந்து தெரியுது 2 செடியிலுமே. ஸோ இன்னொரு செடி வந்து நம்ம எதுவுமே பண்ணல, அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்துட்டு நிறைய தளிர்கள், புது தளிர்கள் வச்சு மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய வாடாமல்லி வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன செடி தான், எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்துட்டு மலர் கொத்து மாதிரி இருக்குது இல்லையா, நிறைய பூக்கள் வைக்குது. ஸோ வாடாமல்லியை பொறுத்தளவில் நமக்கு வந்துட்டு ஒரு செடி இருந்தாலே நிறைய நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வளர்ந்து செடி நல்லா வளர்ந்து பூக்கள் வைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாவே இது வந்து பூக்கள் வைக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒயிட் கலரும் பிங்க் கலரும் விதைகள் வந்து போட்டிருக்கோம். இது எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு தான் தெரியும் நமக்கு. இங்கே போட்டிருக்கோம், இதில் இந்த பேக்கில் வந்து போட்டிருந்தேன். இதில் வந்துட்டு தவசிக்கீரை. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு, கீழே வந்து நல்லா வேர் பிடிச்சிருச்சு போல். ஸோ இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் தனியாக இந்த கொடிகள் எல்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது இதையும் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பாட்டில் வந்து மாற்றி வச்சிடணும். ஸோ இந்த பக்கம் இருக்க கீரையும் வந்துட்டு நல்லாவே தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல கிளைகள் வச்சு சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. இதையும் வந்து நம்ம மாற்றி வைக்கணும். ஸோ இந்த கீரையெல்லாம் வந்துட்டு நமக்கு முருங்கைக்கீரை மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஈல்டு வந்து இது கொடுக்கும், ரொம்ப டேஸ்டான ஒரு கீரையும் கூட. இந்த அவரைக்காயெல்லாம் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, ஸோ அதே டேஸ்ட் இந்த கீரையில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கீரை. கண்டிப்பாக வந்துட்டு இந்த இதில் வந்து ஒரு செடி இருந்துச்சுனாலே நம்ம வீட்டில் வந்து விட்டமின் குறைபாடுகள் வந்து வராது, அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய கீரை இது. ஸோ இந்த குடும்பத்தக்காளி வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பழுக்கிற வரைக்கும் வந்துட்டு இது வந்து எப்படி வளரும், எப்படி பழுக்கும் அப்படின்னு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போது பழுக்க ஆரம்பித்ததும் தினமுமே வந்துட்டு 2 பழங்கள் 3 பழங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து விதைக்கு தான் எடுத்து வைக்க போகிறேன். விதை வந்து ரெடியானதுக்கப்புறமா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து இதுக்கான இந்த விதைகள் வந்து வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லா ஈல்டு தருது. இந்த வந்துட்டு ஒரு கொடி மாதிரி நம்ம வந்து படர விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஈல்டு விற்குதுங்க. இங்கே இது இல்லாமல் அந்த பக்கம் ஒரு செடியில் இருக்குது. இதில் வந்துட்டு காய் பிடிக்கிற டைம்லேயே வந்து செடி வந்து வாடிடுச்சு, ஏனே தெரில. பரவாயில்ல, இந்த பழங்கள்லாம் பழுத்து இருக்குது, இதை மட்டும் எடுத்து விதைகளுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
இன்னொரு செடியும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும். ஸோ இதுக்கான தக்காளி வந்து அப்படியே உடஞ்சி விழுந்துச்சு. இதை வந்து கட்டிங்ஸில் நம்ம வளர்த்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே வந்துட்டு அந்த வேர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. இந்த கண்ணுக்குள் எல்லாமே வந்துட்டு வேர்கள் இதாக இருக்கானது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பதியம் வச்சு பார்க்கலாம். வேர் போட்டு வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தக்காளி செடிகளை பொறுத்தளவில் நம்ம நாற்று போடாமல் ஸோ இந்த முறையில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொக்கோ பீட்டு அதிகமாக கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மண்களை தான் இதில் போட்டு வைக்கிறேன். இந்த விதைகள் எல்லாமே வந்து எப்படி சேகரிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.